know that I love you. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 17 வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே கர்த்தரானவர், அவரே ஆவியுமானவர். ஹல்லேலூயா. உலகத்தில் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு எப்படி நமக்குள்ள இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். உங்களை திக்கத்தவர் வேண்டும் சொன்னவர் இன்றைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? அவருடைய சுபாவம் அவருடைய கனிகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். அல்லேலூயா. அவருடைய கனிகள் அவருடைய சுபாவம் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட்டால் என்ன நமக்கு உண்டாகிறது? விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் கொண்டு வாங்க விடுதலை. உங்களிலே தேவ ஆவியானவர் வாசமாக இருந்தால் நீங்கள் கட்டுண்டவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், ஜெயம்பெற்றவர்களாய், சமாதான சந்தோஷம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஒன்று புத்தகம் 14 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலகத்துக்கு தேவனாய் இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த வாழ்வுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரியை போன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் எந்த சபை? தேவனுடைய சபை. அல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்த காலகட்டம். எல்லா சபைகளும் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறார்கள், பெந்தெகோஸ்த சபைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லா சபைகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதா, தேவனுடைய ஆவியானவர் ஆலயம் செய்தாரா என்பார் பெரிய ஒரு கேள்வி. சாலமோன் ஆலயத்தை கட்டி அங்கே துதித்த போது தேவனுடைய மகிமை இறங்கிட்டு அங்கே ஆசாரியர் ஒருவரும் நிற்க கூடாமல் போயிட்டு அவர் துதி செய்கிற போது ஆராதிக்கிற போது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. அங்க என்ன உண்டு? சண்டை இல்லை. வாசி வசனம் என்ன? அவர் கலகத்துக்கு தேவன் இல்ல. பார்க்கிறோம், அவர் கலகத்துக்கு தேவனாக இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலும் என்ன சொல்கிறது? அப்படியே இருக்கிறது. நீங்களெல்லாம் யார்? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். நீங்க மறந்து போறீங்க. அடிக்கடி பழைய மனுஷன தூக்கி உங்களுக்கு முன்னால நிறுத்துறீங்க. நீங்க ஆண்டவர் சபையில நிக்க சொல்றது, நான் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. அப்ப நீங்க பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்றா கலகம் பண்ண மாட்டீங்க. கலகத்தின் ஆவி அவளுக்கு பிசாசினால் உண்டாகிறது. கணவனோடு பேசுற போது சாந்தமா பேசுவீங்க, மனைவியோடு பேசுற போது அன்பா பேசுவீங்க. ஏன்? நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். கிறிஸ்துவின் ஆவியானவர்களே வாசமாக இருக்கிறார். அப்ப சண்டை பண்ணுகிறவனும் சமாதானத்தை கிடைக்கிறவனும் யார்? நான் சொல்றேன். நீங்களே சொல்றீங்க, சண்டை பண்ண தொடங்கிக்கல, கலகத்தை பண்ண ஆரம்பிக்கீங்க. உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும். எப்பவும் கைகாட்டி பேச இல்லை. ஒருவர் உங்களை காட்டுகிறது, என்னை எத்தனை காட்டுது? மூன்று விரல். அவர் போது நாங்கள் மற்றவரை சுட்டி காட்டுகிற போது நம்மை மூன்று விரல் காட்டுவதற்காக நல்லா கவனிக்கணும். நாம ரெண்டு கண்ணால பார்க்கிறோம், நம்மை ஆயிரம் கண்
பார்க்குது. அல்லேலூயா. அப்படியே நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றது வேற என்ன, அவர் கலகத்துக்கு தேவனாய் இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அடுத்த காலம் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 13 வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. சத்தியாவியானவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்கும் உங்களை நடத்துவார். அப்படியானால் நீங்கள் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள்? சத்தியாவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால், கர்த்தரே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்தால் சகல சத்தியங்களுக்குள்ளும். அப்ப நீங்க சத்தியத்தில் நடக்காமல் என்ன செய்யறோம்? சத்தியத்தை புறம்பாக நடத்தப்படுகிறோமானால் நடத்தப்படுகிறோமானால் நாம் கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படவில்லை, எந்தாக நடத்தப்படுகிறோம்? அசுத்தாவியினால. நீங்க அந்நிய பாஷை பேசினாலும் நவமான பாஷைகளை பேசினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவின் கனி, கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படவில்லை ஆனால் உங்களுடைய ஆவியை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது என்பதை வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். அவர் சாந்தமும் அமர்ந்தரும் உள்ளவர், இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இதற்கு மாறாக ஒரு காரியம் நாம் செய்கிறோமானால் நாம் கிறிஸ்துவின் ஆவிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் புத்தகம் 4:4 வசனம், Acts 1:4 அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானத்தால் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களோடு கூடி வந்திருக்கிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்றியும் யோவான் வாசிக்க, யோவான் ஜலத்தினாலே கேள்வி.
உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள், நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்கிறோமா? நாம் பாவத்துக்கு மறுத்திருக்கிறோம் உண்மைதான், ஆனால் உலகிலே தலை தூக்குகிறது. ஏன் தலை தூக்குகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் நம்மாலே ஒரு நாளும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்தீர்கள் மாமிசத்துக்கு உட்பட்டிருக்கிறதுனாலே, நீங்கள் ஆவிக்கு உட்பட்டிருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆவியினால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிதாவுடைய வித்து ஒருவருக்கு தடுக்கப்பட்டிருந்தால் அவன் பாவம் செய்வான். பிதாவுடைய வித்து என்ன? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அருமையான தேவனே பிள்ளையே, அதனால ஞானவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் பரலோகத்திற்கு முன்பாக தம்முடைய சிஷ்யரை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டு எருசலேமை விட்டு எங்கும் போகாதீர்கள். காஸ்டிலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் முழுக்க ஞானசாரம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவின் மனிதத்தில் நான் வாழ்கிறேன்? சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவர்கள் நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் முன்பு இருந்தது போல ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். கிறிஸ்து இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா. மாமிசத்துக்கு உட்பட்டு நாம் நடக்க மாட்டோம். தேவ ஆவியால் எழுதப்படுகிற போது பரலோக தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வருகிறது. பரலோக தேவ சித்தத்திலே நாம் நடக்க நம்மை விட்டுக் கொடுக்கிறோம். இந்த ஏன் நாம் மனுஷியத்திலே மாமிசத்திலே மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தலைமுறை பார்க்கிற போது நாம் ஆவிக்கு உட்படாமல் இன்னமும் மாமிசத்திற்குள்ளே உட்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுல சொல்லுங்க, இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் உலக என்ன செய்யலாம்? ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடைசி நாட்களே வந்திருக்கிறோம். மறுபுறத்தின் ஆண்டு சொல்லுகிறோம், பூமியின் முடிவுக்கு ஆண்டு வருகைக்கு சமீபமாக இருக்கிற காலத்திலே வாழ்கிறோம். உலகத்தின் முடிவு எப்படி சமர்ப்பிக்கப்படும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் இந்த பூமியில நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி பார்த்தும் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை போல பரதவிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன் என்ற காரியங்களை நான் பின்பாக சொல்ல போகிறேன். ஆவியானவர் நம்மையிலே நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் நமக்கு நஷ்டம் ஒழிய லாபம் இல்லை. நல்லா விளங்கிக் கொண்டிருக்கேன். அதனால சொன்னார், நான் போவது நலமா இருக்கு, நான் போனால் சத்திய ஆவியாகிய கேட்டளவாளரை உலகத்திலே அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியங்களை உங்களை போதித்து சகல சத்தியங்களுக்கு உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சத்தியத்தில் நடக்க முடியல? ஏன் சத்தியத்தை அறிய அறிவு நமக்கு வரல? ஏன் நாம எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும் தியானித்தாலும் எத்தனை மெசேஜை கேட்டாலும் எத்தனை சேவன நாம் கேட்டு அதை உணர்ந்தாலும் நம்மளால வாழ முடியல. ஏனென்றால் சத்தியத்திலே நம்ம நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நடக்கிற போதுதான் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களிலே ஆவியானவர் நம்மில் வரும்போது நம்முடைய வாழ்வில் உண்டாகும் நன்மைகள் என்ன என்று பார்க்க போகிறோம். அவங்க நாம் வேதத்தை தலைப்பு ஆவியானவர். ஆவியான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்போது நம்முடைய வாழ்வில் உண்டாகும் நன்மைகள் முதலாவது வாசிக்க போகிறோம். ஆதி ஆகமத்து புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒழுங்கின்மையும் ஒருமயமாயிருந்தது. நல்லா கவனிங்க இந்த வசனங்களை. பூமியானது ஒளிந்தின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்ததா? இருள். இருள் என்றால் டார்க்னஸ். இருள் இருந்தது. அதை பார்க்கலாம், அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பூமி ஒளிந்தின்மையா இருக்கிறது, பூமியில இருள் இருக்கிறது, ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
உண்டாகிறது. தேவ வார்த்தை ஆவியினாக அதனால வேத வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஜலத்தின் மேலே ஆவியான அசவாரி கொண்டார். பூமி உறங்கின் மையம் இருந்து நிறைந்தமா இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியான அசவாரி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாகிறது என்ற போது ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். எங்களுடைய வாழ்க்கையில கூட இருள், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், எந்த திசையில போறதுன்னு தெரியாத எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில நாம் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவி ஆலயங்களை ஒப்பு கொடுப்பாயானால், உனக்கு மேல பரிசுத்த ஆவி அசைவாருவாரானால், ஒரு வார்த்தை தேவனுடைய வருகிற போது அந்த வார்த்தை அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்வை செழிக்கும் என்று சொன்ன போது உண்மையிலே அசைவாடுற ஆவியானவர் உன்னுடைய வாழ்வை செழிக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில இருள் விடுதலை இல்லை, போராட்டங்கள், ஆனால் நீ ஆவியே அசைவாட ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய கிரியைகளை ஒப்பு கொடுத்திருப்பாயானால் தேவனுடைய வார்த்தை வருகிற போது அதை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒருமை பூமியில் அசைவாடாமல் ஆவியானவர் இருந்திருந்தால் வெளிச்சம் உண்டா இருக்காது. நாம் சபைக்கு வாருங்கள் வாருங்கள் சொல்லுகிறோம். சபையில நாம் கூடி ஆராதிக்கிற போது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைபாடுவார். துதிக்கிற போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தேவனை அவர் துதித்து ஆராதித்த போது தேவ மகிமை இறங்கி வந்தது. தேவ சமூகத்தை விட்டு விலகி போவாயானால் உண்மையில ஆவியானவர் அசைவாட மாட்டார். உண்மையில ஆவியானவர் அசைவாடாவிட்டால் அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிற போது உனக்குள்ள ஜீவன் உண்டாகாது. அவரை சபித்தாலும்
வாழ்க்கை மாறிவிடும். பேதுருவை கலக்கனால் பார்த்தபோது அவன் குத்தப்பட்டு மனம் கசந்து அழுதான். தேவனுடைய இரக்கம் பெற்றார். ஆனால் அவரை சபிக்கவில்லை, அவரை வாயினால் அவதூறு சொல்லவில்லை. யூதாஸ் காரியோன் அவரை விட்டு தூரமாய் போனதுனாலே அவன் நாண்டு கொண்டு செத்தான். வாயு வடித்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, ரெண்டு நேரம் நான் பார்க்கும்போது அடிக்கடி யோசிப்பேன். இந்த பேதுரு தான் இயேசுவை சபித்தான், இயேசுவை தூதர் வார்த்தைகளால் பேசினான். ஆனா அவனிடத்துல இந்த குணாதிசயம் என்ன? இயேசு எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் இயேசு கூட போன. அதனாலதான் அவன் மனம் திரும்பத்தக்கதான். இயேசுடைய பார்வை ஆவியானவரை விட்டு விலகி ஓடுகிறார்களானால், பரிசுத்த தேவனுடைய ஆலயிலே அபிஷேகத்தை விட்டு விலகி போவார்களானால் அவ்வளவு பரதா. ஜூதாஸ் காரியத்துக்கு நேர்ந்ததான் நமக்கு நேர். ஏன் நித்தியத்தை வந்து விடுவோம், பரவாயில்ல மேன்மையை இழந்து விடுவோம், பரவாயில்ல வாழ்வை இழந்து விடுவோம். ஒழுங்கின்மை ஆவியாளர் தருகிறது ஒழுங்காக இப்போ வாங்கிவிட சொல்லலாம். பாஸ்டர் என்னுடைய குடும்பம் சீரிய என்ன போய்விட்டது, என்னுடைய பிள்ளைகள் ஒரு விதம், என்னுடைய கணவன் ஒரு விதம், நான் ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறேன், மனதிலே சஞ்சலம் தவிப்பு. அருமையான மகனே மகளே, தேவனுடைய வார்த்தை வருகிறது. அப்பா சொல்லுகிறார், என்னுடைய நாள் வரும் போது உன்னை நோக்கி ஒரு வார்த்தை வரும். ஒழுங்கின்மையானது ஒழுங்கா. அல்லேலூயா. ஒழுங்கா உன்னுடைய குடும்பம் ஒழுங்காக நீ பார்த்தது போல இனி இருப்பதில்லை. அப்பா ஒழுங்கா பயப்படுகிற பயத்தை மரணம் ஆவியும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியான
அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. பாருங்க அது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. எங்க ஆவியானவர் வருகிறார்? நம் மேல. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வராவிட்டால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு ஞானம் இருக்காது, உணர்வு இருக்காது, நமக்கு ஆலோசனை இருக்காது, நம்முடைய வாழ்வு பலம் இருக்காது, நமக்கு கர்த்தருக்கு பேர் அறிவு இருக்காது. அல்லேலூயா. ஒரு வீதம்
பாவம் நித்திய நரகத்திலே தள்ளும். அசுத்தமான ஒன்றும் அங்கே பிரவேசிக்கிறது. அப்ப நாம் நூற்றுக்கு நூறு வீதம் என்ன செய்யணுமா? அசுத்தமான அதுக்கு என்ன செய்யணும்? மனுஷனால் கூடாது, தேவனால் ஆவியானவர்களை நம்ம விட்டுக் கொடுக்கும். அல்லேலூயா! ஆவியில் எழுதப்பட வேண்டும். அறிவானத்தோட பிள்ளைகளே, நேரமோ போகிறது, நீங்களோ கண்ணை செறிவீர்கள். இசைக்கல் புத்தகம் 37 அதிகாரம் 1 2 மாமிசத்துல போகிறேன். எப்படி கொண்டு போற? மாமிசத்துல இருந்தா ஆனால் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போற. நல்ல கவனிங்க, ஆவிக்குள்ளாக்கி மனுஷன் தான் விட்டுருக்கேன்.
எடுக்கிற பங்கு வந்தாதான் என்ன ஆவியானவர் எங்கெல்லாம் ஆவியோட உண்மையோடு தொடர்ந்து கொண்டு அங்கே அவர் அசைவாங்க
ஒரு நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசி. ரோமன் சாப்டர் 6 வெர்ஸ் 6 அண்ட் 7. நான் மறித்தோமானால் அசைவாடுகிற போது நாம் மறித்தவர்கள் அல்ல கிறிஸ்துவர்களே ஜீவன் பெற்றவர்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருக்கிறோம் என்று நம்புகிறோம். ஏன் சொல்றீங்க? நாம் ஜீவனுள்ளவர்களாக சொல்ல மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆவி இல்லாவிட்டால் என்ன ஆகிட்டாரு? கொட்டாமி சிலர் துதிக்கிற போது நல்லா வாய்ந்து கொட்டாரு. அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு மடங்கு ஜெபம் துதி கூட
நீங்க டெய்லி நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பேசி பண்றீங்க, 10 நிமிஷம் சபையில வந்து ஆசாரியர்கள் போது நீங்க அதிகரித்து துதி அதிகரித்து நான் உட்கார போது சபை என்ன செய்யணும், உடைக்கப்படும் உடைக்க
சேர்த்து பக்கத்துல உள்ள அப்படியே உள்ள போட்டு அல்லேலூயா. ஆவியானவர் அசைவான துறைகினா எப்படிப்பட்ட தடைகளை உடைந்துவிடும், எப்படிப்பட்ட காரியங்களை மாறி போறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆறு நாளைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், அறக்கதவை கூட்டி அந்த இடத்துக்கு அப்பாவை பார்த்து என்னது அண்ணீரோட சொல்லி என்ன செய்ய போயிடுவார்.
என்ன செய்றாங்க நான் பாக்குற டிபிஎல் எதிர இல்ல அப்படியே வந்து கைகளை கிழிச்சு எரிஞ்சு இப்படி எல்லாம் ஆடி எல்லாம் பாயை கிழிச்சு எழுப்பி அப்படியே போறாங்க வேக பார்த்தா ஒரு ஆவி அதை சொல்லல அந்த அபிஷேகம் இல்ல அது சொல்ற பரிசுத்தாரின் அபிஷேகம் அல்ல கவனிகள் பரிசுத்தாரின் அபிஷேகத்துல நான் இருந்தால் எக்கால சத்தம் தொலைக்கிற போது தூதர் நிக்கால சத்தத்தை தொலைக்கிற போது அந்த சத்தம் பரிசுத்தார் நம்ம இருந்தா தான் நம்மளுக்கு கேட்கிற போது ஒரு நொடி பொழுதே இந்த மாமிச சர்ந்த மகிமையின் சகிதமாகி நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விருக்கப்பட நாளுக்கு என்று முத்திரையாக பிறந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் ஆவியானவர் நம்மிலே வருகிற போது நம்மை மர்வமாக சொல்லுங்க ஆவியானவர் வருகிற போது நமக்கு உண்டான நம்பி என்ன மர்வமாகிறோம் யாருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது ஆண்டவரே நம்மளை வாசம் பண்ணுகிற போது எட்டாவது சத்தம் தொலைக்கிற போது ஒரு நொடி பொழுதிலே நாம் மர்வமாகும் அல்லேலூயா வாவி இல்லாத நீண்ட வெண்ணதை கொண்டு போய் நம்ம எப்படியும் நித்திய நரகத்திலே கொண்டு போய் முடியும் எக்கால சத்தம் தொலைக்கிற போது பாருங்க காருக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டீங்க ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சு கார் இன்ஜினியர் வேண்டாம் எப்படி பசை சொல்லி நான் எப்பவுமே பிரச்சனை நினைப்பேன் அவர்
அடிக்கப்படுற ஆட்டை போல வாழ்த்தவாக எவ்வளவு வல்லமுள்ள தேவன், எவ்வளவு மகிமை உள்ளவர், ராஜா ராஜா அடிக்கப்படுற ஒரு ஆள் கேட்டின் மகன்.
பயப்பட வேண்டாம். பத்திரத்திற்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க பேசுற வார்த்தைகள் அப்படி இருக்கு. சில பேர் வாயால் பேசுறாங்க, சில பேர் கண்ணால பேசுறாங்க, அல்லது வெட்டல வெட்டல சில பேர் இதயத்துல இருந்து ரத்தம் கசிங்க. அப்ப நீங்க கண்ணால பேசுறீங்களோ வாயால பேசுறீங்களோ அதை செய்யற போது அதை என்ன செய்யலாம், கேட்கிறவளுக்கு பக்திருத்தி உண்டாக, பார்க்கிறவளுக்கு பக்திருத்தி உண்டாக. என்ன சொல்றது வசனம் பேசுங்க, நான் வாயினால் தான் கேட்க போறேன். பாருங்க இந்த தவளை பார்க்கிறோம், இந்த தவளை என்ன செய்யும், சும்மா இருக்கலாம். மழையை கண்டோட மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது கையை அடிச்சு கத்தி கத்தி அது என்ன செய்யும், எல்லாருக்கும் மழை பெய்யுது இது கத்தி கத்தி என்னப்பா செய்யும், வயல் ஊதி வெடிச்சு. நான் சொல்றேன், சில சகோதரர்களுக்கு போன ஏதாவது மெசேஜ் வந்துட்டா பேசுறவர்களுக்கு அடிக்கடி சொல்ற வசனம், நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்த முதலில் பின்பாய் இறைந்து விட்டேன் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டு சொன்னேன். அப்பப்ப எடுத்து வச்சு இப்படி அளந்தான யோசிச்சு பாருங்க. அவரும் அவங்கவே பண்ணேன், நீ முதல் நீங்க மன்னிச்சு சொல்லிட்டு அதையே திருப்பி கதைக்கிறீங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ மன்னிச்சா திருப்பி கதைக்கு விடுறோம். பாருங்க அவங்களுக்கு அவ்வளவு வளர்ந்தது, நாம மன்னிச்சா திருப்பி அதை கதை மன்னிச்சு சொல்லிட்டு திருப்பி அதை கதைக்கிறது கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஆளை மன்னிச்சா அந்த ரெண்டும் நமக்குள்ள வரவில்லை. அதான் அந்த கசப்பு, அதுலயா கசப்பு எல்லாத்தையும் எடுத்துடணும். அங்க பாக்குறோம் கசப்பும் கோபமும், கோபம் மூர்க்கமும் கூக்குறதும் தூஷணமும் அட்ட எந்த துப்புணமும் உங்களை விட்டு ஆவியான நம்மை விட்டு போகலாம இருக்கணும். ஆவியானவருடைய நான் வாழும் கண்டா வசனம் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்கிறீங்களா? நிலவில் கூட திருமணத்துல சொல்லியிருப்பாங்க, 10 ஜோடி காப்பு போடுறேன், 65 பவுன் நகை போடுறேன், 25 சொத்துக்காரன் கல்யாணம் கட்டி 25 வருஷத்துக்கு பிறகு சாப்பாடு பேச சாப்பாடு உங்க அப்பராதம் இப்படிதான் பழைய எடுத்து அப்பா அப்படி அப்பா நமக்கு புதிய அதான் சொன்னார் துணிவை அப்பா நமக்கு எவ்வளவு நிறைவு பெறுகிறது.
நம்முடைய வாழ்க்கை இருள் வெளிச்சமாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியார் நம்முடைய வாழ்க்கை அசைவடைகிற போது உணர்ந்து போன இனி உயிரடையாக சொல்கிற காரியங்களை தேவன் உயிரடை பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், நமக்கு எதிராக இருக்கிற எரிக்கோ போன்ற கோட்டைகளை ஆண்டவர் தகர்க்கிறார். அது பவுலின் சீலா அவர் சிறைச்சாலையை குறித்த போது சிறைச்சாலை அத்திவாரம் அதிர்ந்தது, அவர் கட்டுக்கள் உடைக்கப்பட்டது. துதிக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, நாலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை, முதற்பட்டதை கொடுத்த பரிசுத்த ஆவியை இழந்து விடாதபடி நாம் அவரை காத்துக் கொள்கிற போது, நாம் அக்காலசத்தை துணைக்கிற போது உன்னுடைய மருவமாகிறோம். அப்பாவுடைய சமத்துல ஒப்புக்கொடுப்பார், கண்களை மூடி அப்பாவுடைய சமத்துல கரைகளை உயர்த்தி ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில வாங்க, ஆண்டவரே நன்றியப்பா, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஈவரவ சந்தரவ ஈகாவ வீரவ ரவசனரவ தீரவ சுந்தரவ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியப்பா. இமவஷே இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆசை வாழும் ஆவியே, இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆசை வாழும் ஆவியே, ஆசை வாழும், ஆசை வாழும், ஆசை வாழும் ஆவியே, ஆசை வாழும், ஆசை வாழும், ஆசை வாழும் ஆவியே, இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆசை வாழும் ஆவியே, இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆசை வாழும் ஆவியே, ஒழுங்கின்மை மறைந்திடவே ஆசை வாழும் ஆவியே, பெருமையெல்லாம் ஜீவன் பெற ஆசை வாழும் ஆவியே, ஆசை வாழும், ஆசை வாழும், ஆசை வாழும் ஆவியே, ஆசை வாழும், ஆசை வாழும், ஆசை வாழும் ஆவியே, இருநீங்கி வெளிச்சம் வர ஆசை வாழும் ஆவியே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை என்று ஒவ்வொரு பிள்ளைகளுடன் காத்துக்கொள்ளுங்க, நிறைவு உண்டாயிருக்கும் நாமத்தில் செபிக்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் குருவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே.